அதாவது பொதுவாக இந்திய சினிமாவில் வந்து ஒரு மரபு இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணி படம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து ஒருத்தர் வந்து பயிர் வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணி படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே வந்து இங்கே படம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ மணிகண்டனோட ஜெனுவனஸ் டுவர்ட்ஸ் ஹார்ட், அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் வந்து அகைன் சிஜியில் நிறைய விஷயங்களை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு அவர் செலவு பண்ண காலகட்டம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இதை கதையாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு காலம் ஆயிருக்கு, அப்புறம் இதை படமாக பண்ணுறதுக்கு ஒரு காலம் ஆயிருக்கு. அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்செலவும் ஆயிருக்கு. அப்போ விவசாயத்தை பற்றி படம் பண்ணும்போது, விவசாயங்கிறது ஆக்சுவலாக என்ன, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் விவசாயங்கிறது என்னென்னா, அடிப்படையாக காத்திருக்கிறது. ஸோ நெல்லை பார்க்கணுன்னா நம்ம காத்திருக்கணும், அப்படி தான். ஸோ அப்படி ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் காத்திருந்தார், அப்படி ஒரு படம் பண்ணார், அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. அனைவருக்கும் வணக்கம். இன்னொன்று, இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரீட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்தாங்க 2010 அப்புறம். இப்போ அந்த மாதிரியான டைரக்டர்ஸில் தான் அந்த டைமில் தான் மணிகண்டனும் வராரு, காக்கா முட்டை அப்படின்னு வந்தது. இப்போ அந்த ப்ரீட் ஆஃப் டைரக்டர்ஸில் பொதுவாக சினிமாவில் என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறது வளர்ச்சியாக பார்க்கப்படுது. அதாவது நம்ம மினிமம் முதல்ல ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அடுத்தது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம், அப்புறம் பெரிய பட்ஜெட் அப்படி இப்படின்னு, அதுதான் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு. எவ்வளோ பேர் கான்டென்ட்டை தேடி போனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ மணிகண்டன் வந்து இப்போ காக்கா முட்டை, குற்றமை தண்டனை, ஆண்டவன் கட்டளை, இப்போ கடைசி விவசாயி. ஸோ அவர் எதை வளர்ச்சியாக பார்க்குறாரு அப்படின்னா, நல்ல கான்டென்ட் படத்துக்கு. ஒரு ஒரு சினிமாங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து, இப்போ மணிகண்டனுக்கு வந்து எந்த ஹீரோ கேட்டாலுமே நிச்சயமாக கதை கேட்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு படத்துக்காக இத்தனை வருஷங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த முனைப்பு, அந்த ஜெனுவினஸ் டுவர்ட்ஸ் ஆர்ட்டை வந்து நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்ன இப்போ ஒரு கான்டென்ட் வந்துன்னா, இப்போ மணிகண்டன் இல்லை, நாம் எல்லாருமே இங்கே ஒரு சிட்டி பேஸ்டு ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா குறைஞ்சபட்சமாக சோஷியல் மீடியாலேயோ டிவிலேயோ சினிமாலேயோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ விவசாயம் அப்படிங்கிறத நீங்கள் வாழ்ந்து தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதை தான் அந்த இயக்குனரும் அந்த எழுத்தாளரும் இந்த படத்தில் வந்து செலவு பண்ணி, அதனால தான் அவர் அந்த படத்தை அவரே தயாரிக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு படம் செய்யப்படுறதுக்கான ஒரு R&D வேலை இங்கே கிடையாது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது, சினிமா கிடையாது. ஸோ அதை அவர் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஊரில் வாழ்ந்துருக்கிறாரு, விவசாயம் பண்ணியிருக்காரு, நிலம் வாங்கியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி தான் பண்ணோம், அந்த ஊரில் போய் தங்கி அந்த மனுஷங்களோட பழகி. ஸோ அப்போ அந்த ப்ரீட், இப்போ லென்பிரா பாரதி மாதிரி, இப்போ இந்த படம் அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த வெயிட்டிங், அதுதான் காத்திருக்கிறது. இப்போ நம்மளால் காத்திருக்கவே முடியல ஆக்சுவலாக. ஒரு படம் பண்ணி அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த படத்துக்கு போயிடறோம், அடுத்த ஹீரோ, அடுத்த டேட்டு. இதுதான் ஒரு மாதிரி வளர்ச்சியாக பார்க்கப்படும் பொழுது. நிதானமாக ஒரு படத்துக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிதானமாக ஒரு படத்துக்கு இத்தனை வருஷங்களை செலவிட்டு ஒரு படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது எப்படியாப்பட்ட படம் அப்படின்னா, நான் இந்த படத்தை வந்து ஒரு பக்கா பொலிட்டிக்கல் படமாக பார்க்குறேன். கான்டெம்பரரி பாலிட்டிக்ஸை ரொம்ப கவனமாக, ரொம்ப நேரடியாக பேசுகிற ஒரு பக்கா பொலிட்டிக்கல் படமாக பார்க்குறேன். என்ன பாலிட்டிக்ஸ் இந்த படம் பேசுது அப்படின்னா, இப்போ நாம் இந்தியா முழுக்க இப்போ நாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு ரிலிஜன்ஸ் பேஸில் ஒரு முகம் வந்து பயங்கரமாக ஆடுது. இப்போ நமக்கே பல்வேறு ஆட்களுக்கு பல விதமான குழப்பங்கள் இருக்குது. இந்துங்கிற நாம் இந்துன்னு தான் சொல்கிறோம், நான் இவங்க சொல்கிற இந்துங்கிறது வேறு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த படம் என்ன என்ன பேச வருது அப்படின்னா, ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அப்போ நாம் எப்படி வாழ்ந்துட்டுருந்தோம் அப்படின்னா, நாம் ஸ்பிரிச்சுவலாக வாழ்ந்துட்டுருந்தோம். ஸோ இந்த படம் டீல் பண்ணுற விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வெர்சஸ் ரிலிஜன் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி, இப்போ உருவ வழிபாட்டை குளோரிஃபை பண்ணி இன்றைக்கி நாடு முழுக்க பாலிட்டிக்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதுகிறாரு,
நாம் வந்து விளக்கேற்றி அதை சாமின்னு கும்பிட்டுருந்தோம், இந்த சிலையெல்லாம் இப்போ தான் வந்தது அப்படின்னு ஒரு கதை, ஒரு ஒரு பர்டிகுலர் காட்சி வந்து அந்த அகெயின் தாத்தாக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். அதே ஊரில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே அந்த தலைமுறைக்கு அந்த ஊரை பற்றியும் தெரில, அந்த வாழ்க்கையை பற்றியும் தெரிலங்கிறது அந்த படத்தில் பல்வேறு இடங்களில் சொல்லப்படுது. அப்போ நாம் எதை வழிபட்டோம் அப்படின்னா, இந்த மண், மலை, மயிலுன்னு எல்லாமே தான், எல்லா உயிர்களையுமே வணங்குற மதிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்தோங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. ஸோ அதில் அதை ஞாபகப்படுத்துது. அப்போ எப்படி இப்போ நாம் இன்றைக்கி வணங்குற சாமிகளோ, இல்லை நமக்கு தெரிஞ்ச சாமிகளோ, இல்லைக்கு இல்லைனா நமக்கு இதெல்லாம் சாமின்னு சொல்லப்படுற சாமிகளோ அப்படிலாம் ஒன்று இருக்குது. அந்த எந்த சாமி படமும் இந்த படத்தில் வரல. அப்போ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தாத்தா ஒரு பெரியவரே சொல்கிறாரு, இப்போ கடவுள்னா என்ன அப்படின்னா, கடவுள் அப்படி உள்ளத்தை கிடக்கிறது தான் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பாக சொல்கிறாங்க. நான் இந்த படத்தை மொத்தமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸில் தான் டிரைவ் பண்ணவே விரும்புகிறேன். இட்ஸ் எ பக்கா பொலிட்டிக்கல் படம், நான் அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று அப்படி வரும்போது, இப்போ இவங்க வந்து இன்றைக்கி பேசுகிற ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது மாடுக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இதே படத்தில் ஒரு காட்சி வருது, அதாவது அந்த 22 வயசு பொண்ணும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது நடு ராத்திரி திடீர்னு மாடு கத்துதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தைய கவனிக்கிற மாதிரி நாம் மாடுன்னு பார்க்குறது. இன்றைக்கி மாடுன்னு பேசப்படுற பாலிட்டிக்ஸ் வேறு, நாம் மாடுன்னு பார்த்த மாடு வேறு. ஆக்சுவலாக ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த அது நடுராத்திரி அந்த மாடு கத்துனா அந்த மாட்டுக்கு தண்ணியோ இல்லை புல்லோ வச்சுட்டு தான் நாம் படுத்தோம் அப்படிங்கிறதா நம்மளோட வாழ்க்கை. அது இந்த படத்தில் காட்சியாக வருது. அது ஒன்று. எப்போ இப்போ இந்த இப்படி ஒரு வாழ்க்கை உண்மையானால், இப்போ எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் இது மேற்கு தொடர்ச்சி மலை படம் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து கிறுக்கு கிளவியாக நடித்த ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய நிறைய நிலம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4 மகங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த அந்த அம்மா. அந்த அம்மா ஷூட்டிங் வரும்போதெல்லாம் யதார்த்தமாக அப்பப்போ திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இப்போ நாங்கள் நிறுத்தி நிறுத்தி அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து கேட்டால், பாட்டி இருங்க என்ன அப்படின்னா, மகங்க எல்லாமே இப்போ அந்த பாட்டிக்கே 70 வயசு இருக்கும், அவங்க மகங்க எல்லாம் 40 வயசு 50 வயசு அப்படி இருக்கிற ஆட்கள். அப்போ எப்போவுமே அவங்க பாட்டி ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்குட்டிலாம் சாப்பிடாமல் இருக்கும், என் பிள்ளைக்குட்டிலாம் சாப்பிடாமல் இருக்கும், ஏன் 40-50 வயசு ஆளுங்களுக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு தான் நம்மளோட கேள்வியாக இருக்கும். பின்னாடி தான் தெரிஞ்சது அவங்க பிள்ளைக்குட்டின்னு சொல்கிறது அவங்க வளர்க்குற ஆட்டையும் மாட்டையும். ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த ஷூட்டிங்கு இது இதெல்லாம் அவங்களுக்கு எட்டவே எட்டாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ஆடு சாப்பிட்டுச்சா மாடு சாப்பிட்டுச்சா அப்படிங்கிறது தான் வாழ்ந்த வாழ்க்கை. ஸோ நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருந்தோம். அப்புறம் குறிப்பாக இங்கே மனுஷன் தானே முன்னாடி வந்தான் இல்லையா. இப்போ இந்த படம் ஒரு விஷயம் சொல்லுதில்ல, இந்த தாத்தா வந்து இப்போ நம்ம பொதுவாக ஒரு டேர்மில் சொல்லிடுவோம், அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு. நான் அதுக்கு பின்னாடி வரேன். ஸோ அந்த இன்னசென்ட்டுங்கிற வார்த்தையை வச்சுப்போம். என்ன இன்னசென்ட் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷனுக்கு சட்டம் தெரியும், சட்டம் அறிமுகம் ஆகிடுச்சு நமக்கு பிறந்த உடனே. அதனால் இந்த சட்டம் அறிமுகம் ஆகாத ஆட்களை நம்ம இன்னசென்ட்டாக இருக்கிறதா பார்க்குறோம். ஆக்சுவலாக மனுஷன் தான் முன்னாடி வந்தான், சட்டம்லாம் பின்னாடி வந்தது. அதுதான் அந்த படத்தில் சொல்லப்படுது. அந்த தாத்தாவுக்கு வந்து ஜெயிலோ சட்டமோ எதுவுமே தெரில, ஆனால் அவருக்கு மண்ணுனா என்னன்னு தெரியும், மயில்னா என்னன்னு தெரியும், நமக்கு அது தெரியாது. சரி, இதை தான் இந்த படம் வந்து ஆக்சுவலாக சொல்லுது. இப்போ அந்த சட்டம் கொண்டு வர வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்போ அதுலேயே பாருங்கள் எவ்வளோ முரண்னு. இப்போ இந்த சட்டம் மயிலை புதைச்ச தாத்தாவை வந்து தண்டிக்கிறதுக்கு அப்படி அவ்வளோ சின்சியராக செயல்படுற ஒரு சட்டம் தான். ஆனால் அதே ஜட்ஜுக்கிட்ட அந்த பேரை வந்து, அம்மா நாங்கள் தாம்மா போன வருஷம் போய் இந்த மயிலை வந்து கொண்டு தின்னோம் சரக்கடிக்கிறது சைடிஷ்க்காக அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலாக அந்த சட்டத்தை நிறுவுகிற இடத்துல இருக்கிற ஒரு நீதிபதியால் அது ஒன்றுமே பண்ண முடில. அது ஒன்றுமே இல்லை, அவங்க அதை ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் தான் பண்ண முடியுது. அதுதான் ரியாலிட்டி. அப்போ இப்படியான ஒரு சட்டத்துக்குள்ளே தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும், இப்போ இந்த மனுஷன் யார் அப்படிங்கிறதையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இருந்து. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பல இடங்களில், அதாவது மயில் செத்து போனால் புதைக்கிறது தான் யதார்த்தமான வாழ்க்கையாக இருந்தது, இன்றைக்கி அது வந்து தப்புன்னு இன்றைக்கி சொல்லுது சட்டம். அப்போ தாத்தா சொல்கிறாரு, நாய் செத்து போச்சு நான் புதைச்சேன். நாய் சட்டத்தில் வராது, மயில் தான் சட்டத்தில் வரும், ஏன்னா மயில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வருது. அப்போ அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
மண்ணடு தான் பானை பண்ணாங்க, குதிரை பண்ணாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மண்ணெடுக்கணுன்னா கண்மாயில் ரெண்டு போலீஸ்காரன் உட்காந்துருக்கிறான். அப்போ இவங்க மண்ணெடுக்கிறவங்க பிரச்சனைக்குரிய ஆளா? அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ மண்ணெடுக்கிறது தான் யதார்த்தமாக இருந்தது. நீ இன்றைக்கி போலீஸை போட்டது, இன்றைக்கி சட்டம் போட்டது. அதே மாதிரி விவசாயத்துக்கு நடவு நடுறது வந்து யதார்த்தமாக இருந்தது. இப்போ வீட்டில் வந்து ஒரு நிலத்தில் நடவு போனாங்கன்னா அப்படியே சொல்லிட்டே போவாங்க, அப்படியே பார்த்தா பொம்பளையால் தானாக போவாங்க நடவு நடுறதுக்கு. ஆனால் இப்போ போய் கேட்கும் போது அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறாங்க, அங்கே சும்மா தான் இருக்கீங்க தூங்குறீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அந்த வேலையை விட்டு வர முடியாது. அப்போ இந்த சட்டம் இன்றைக்கி வந்தது, நேற்று அவங்க நடவு தான் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மயிலை புதைக்கிறதும். ஸோ தாத்தா வந்து மயிலை புதைக்கிறதுங்கிறது அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் தொடங்கி இப்போ கடைசி விவசாயி மணிகண்டனோட பேட்டியில் கடைசி விவசாயிக்கு அவர் சொல்கிற மீனிங்கை நீங்கள் பாருங்கள், அவரோட பேட்டிகளை பாருங்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் கடைசி விவசாயின் மீன் பண்ணுறது வந்து டோட்டலாக வேறு. ஸோ அந்த கான்ஷியஸ் அவ்வளோ கான்ஷியஸாக தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் அவரோட பேரை டைட்டில் கார்டாக போடுற அந்த கார்டையும் நீங்கள் பாருங்கள். அவரோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியில் ஆரம்பித்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களோட பையன் மணிகண்டன் அப்படின்னு போடுறது, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த நரேட்டிவ் ஸ்டைல், இந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து சாரி ஒரு நிமிஷம் இந்த படத்தோட ஓகேவா இந்த படத்தோட நரேட்டிவ் ஸ்டைல், இந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற நிதானம், என்ன நிதானம், ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, ஒரு நடக்கிறாரு, மாட்டை கூட்டு போகிறாரு, இப்படி ஒன்று போயிட்டே இருக்குது. லென்த்தி ஷார்ட்ஸு, ஒயிட் ஷார்ட்ஸ், ஆக்சுவலாக எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்டாக இருக்குது, லென்த்தி ஷார்ட்ஸாக இருக்குது. அப்போ என்ன, ஏன் இந்த நிதானம் முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, நம்ம வந்து பரபரப்புக்கு பழகி இருக்கிற ஆட்கள். நம்ம முழுக்க முழுக்க நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர், படம் தொடங்கணும்னு தெரில, முடிஞ்சதும் தெரில, இப்படி தான் நாம் பேசி பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் வந்து அப்போ அவ்வளோ ஷார்ட்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். இப்போ ஸ்பீடுனா என்ன ஸ்பீடு, ஒரு நிமிஷத்தில் இருக்கிற ஒரு ஷார்ட்டுக்கு நீங்கள் வந்து 20 ஷார்ட் போட்டிங்கன்னா அது ஸ்பீடு, அவ்வளோதான். ஏன்னா எதையுமே கவனிக்க முடியாது, அதனால் ஸ்பீடு. அப்படி தான் நம்ம படம் எடுத்துகிட்ருக்குறோம். அப்போ ஒரு ஷார்ட்டை சஸ்டெயின் பண்ணி ஒருத்தன் காமிக்கும் போது அப்போ அந்த இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கேட்குறாரு. அப்போ இந்த அட்டென்ஷனுங்கிறது இந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி, அதாவது கவனம் அப்படிங்கிறது என்னென்னா, படத்தில் ஒரு ஒரு வச ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நிழலில் பார்த்து நேரம் சொன்னவங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நமக்கு அந்த கவனம் இல்லை. நிழலில் பார்த்து நேரம் சொல்லணுன்னா நீங்கள் சூரியனை கவனிக்கணும், நிழலில் கவனிக்கணும், அப்போ தான் நேரம் சொல்ல முடியும். அந்த கவனத்தை நாம் தொலைச்சதுனால தான் வாட்சில் டைரெக்டாக 7:00. அப்போ நாம் என்ன தொலைச்சிருக்கோம் அப்படின்னா கவனத்தை தொலைச்சிருக்கோம். அப்போ இந்த படம் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா கவனிங்க, அதுதான் படம். ஆக்சுவலாக நம்ம வாட்சிங்க மூவி அப்படி தான் சொல்கிறோம், வாட்ச் பண்ணுறோம், நம்ம வாட்சே பண்ணுறதில்ல ஆக்சுவலாக, நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபார்வர்டு தான் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த படம் வாட்ச் பண்ணணும், ஒரு ஒரு படம்ங்கிறது அதை தான் வந்து ஒரு ஆடியன்ஸ்ட்டு கிடையாது. அப்போ வாட்ச் பண்ணால் அது வந்து சும்மா அப்படியெல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஒரு ஷார்ட்டை வந்து சும்மா ஒரு சஸ்டெயின் பண்ணியிருக்கிறாரா, அப்படி கிடையாது. ஏன் இந்த படத்தில் தொடக்கத்தில் வந்து அந்த ஒயிட் ஷார்ட்ஸு சஸ்டெயின் ஆகி வருது அப்படின்னா, இந்த படத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸ்பேஸ். இந்த படத்தில் ஸ்பேஸை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் தொடக்க காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் ஷார்ட்ஸு, வாஸ்ட் ஸ்பேஸ், பெரிய பெரிய ஸ்பேஸஸில் இந்த படம் வந்து போகுது. அப்போ நாம் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களை கவனிக்கிறோம், முழுசாக கவனிக்கிறோம், முழுசாக அவங்களோட உடல் மொழியோடு சேர்த்து கவனிக்கிறோம். அவங்க ஏதோ ஒன்று செஞ்சிட்டே இருக்காங்க படம் முழுக்க. ஸோ அப்படியான வைட் ஸ்பேஸ்லேருந்து இந்த மயில் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரும்போது, இந்த தாத்தாவோட வாழ்க்கை வந்து இதுவரைக்கும் இயற்கையாக மலை மண் மாடு அப்படின்னு வானம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து ஒரு மேன்மேடு ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே போகுது, கட்டடங்களுக்குள்ளே போகுது, க்ளோஸ்டு ஸ்பேஸஸ்க்குள்ளே போகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 அழகாக வந்து கையாளப்பட்டிருக்கு. இப்போ அந்த படத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த பையன் சொல்கிறது, அவரோட பேரன் வந்து சொல்லுவார், அவன் வீட்டுக்கு வந்து இந்த மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அவர் அந்த கட்டிலில் உட்காந்துட்டு
என்ன இருந்தாலும் கரண்ட்டு கூட இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாரு, களி அவந்தையும் வேணாண்டா அப்படின்ட்டு வாழ்ந்துருக்காரு அப்படின்னு ஒன்று வருது. ஆக்சுவலாக அதில் அதை இப்படி பார்த்தா எப்படின்னா, ஆக்சுவலாக அதில் உண்மை ஒன்று, இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது. அப்போ வெளிச்சத்தையும் காற்றையும் நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதித்தா நமக்கு கரண்ட் இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி வருது. அந்த வீட்டில் வெளிச்சம் விழுந்து கிடக்குது, காற்று இருக்குது, அப்புறம் கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நாம் இன்றைக்கி என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னா, இப்போ பாருங்கள், நம்ம இதான் இங்கே ஏசி தான் ஓடணும், இங்கே எப்படி காற்று வரும், இங்கே எப்படி வெளிச்சம் வரும். ஸோ இது தான் அந்த பர்டிகுலர் சீனோட முக்கியத்துவம். ஸோ அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் இன்னொன்று அற்புதமான சில ஷார்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த உடம்பு வந்து வெயிலில் கிடக்கும், அவர் தூங்கும் போது நிலாவில் காயுது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஷாட் இருக்கும். அவர் கட்டிலில் போட்டால் மேலே நிலா இருக்குது, வெறுங்காலில் நடக்கிறாரு. அப்போ நிலத்துக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. செருப்புங்கிறது அந்த தொடர்பை பிரிக்குது. அப்போ தான் அவர் வந்து செருப்புங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு. சரி, ஏதோ ஒன்று போட்டு போகணுன்னு ஒரு செருப்பை போட்டு போகிறாரு. அதுதான் இப்போ இந்த இதெல்லாமே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கவனித்து கவனித்து பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு ஒரு காட்சிலையும் ஒரு ஒரு விஷயம் வந்து, அதாவது சொல்லணுமே அப்படிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கான்ஷியஸாகவும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கு. இப்போ நம்ம பூட்டி 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 வாழ்ற வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பயம் இருக்குது, இன்செக்யூரிட்டி இருக்குது. அப்போ அவங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதுக்கு நாம் இந்த இப்போ அந்த திருஷ்டி கயிறு சீனை எடுத்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த திருஷ்டி கயிறு, ஐ மீன் நாம் திருஷ்டி கயிறுன்னு சொல்கிறோம், அது அப்படி கிடையாது, இன்றைக்கி அது சொல்லப்படுது அப்படி. ஏன்னா அது கருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அந்த சீனில் ஒரு தாத்தா வாங்கிட்டு வராரு. இன்னொரு விற்கிறவர் வந்து மற்றவங்க செலவங்களுக்கு 30 ரூபா, உங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதை வாங்கிட்டு நடந்து வரும்போது இந்த பசங்க சைட் அடிச்சுட்டு இருந்தாங்க, அது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கயிறை வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ அந்த அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இல்லை நாம் அதை இப்படி பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி நாம் வந்து இப்போ இங்கே இந்த இடத்த அடைச்சி வச்சுருக்கிறது, இல்லை நம்ம வீட்டை அடைச்சி வச்சுருக்கிறது, இல்லை வீட்டுக்குள்ளே ஏசியை போடுறது, ஜன்னலை மூடுறது, இல்லைனா வீட்டுக்குள்ளே இதெல்லாமே ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே கொசு வந்துடக்கூடாது, பள்ளி வந்துடக்கூடாது, பாம்பு வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, இது வந்து எலி வந்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாய்சன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எல்லாத்த கொள்றதுக்கும் நம்மக்கிட்ட வந்து வழிமுறைகள் இருக்குது. அப்போ அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, அவ்வளோ பயம் இருக்குது நமக்கு. அப்போ எதுவுமே வந்துடக்கூடாது, 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 ஏன்னா வீட்டுக்குள்ளே எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் ஒன்று தொங்க விடுறாங்க. ஏன்னா என் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், அது என்னை கடிக்கும், ஆனால் நான் அதை அடிக்க மாட்டேன், கடித்தா அதுக்கு நான் என்னை நானே வைத்தியம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ பாம்பையும் அனுமதித்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துருக்குறோம். இன்றைக்கி கொசு அனுமதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து பாம்பு அனுமதித்த வாழ்க்கை, அதாவது பாம்பு கடித்து மருத்துவம் தான் பண்ணுவாங்க, பாம்பு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பாம்பு விவசாயத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அப்போ நாம் இதை இப்படி பார்க்கலாம். அப்போ பாம்பு வரும், என் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், அது என்னை கடிக்கும், அப்போ எனக்கு மருந்து தேவை, எனக்கு முதலுதவி செய்கிறதுக்கு மருந்து தேவை, அப்போ அதுக்காக இந்த கயிறு கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் சீனோட சிக்னிஃபிகன்ஸ் ஆக்சுவலாக. அப்போ இப்படி 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 தான் நம்ம வாழ்கிறோம். இப்போ அவர் வந்து 82 வயசு நடக்கிறாரு அப்படின்னா, அகேன் அந்த ராமையா வந்து ஐயோ எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்னும் சின்னதாக கவனித்தோம்னா, அவர் வந்து ஒரு கும்பான்னு சொல்லுவாங்க, அதில் சாப்பிடுவார் அவர். அவரை ராமையா வந்து தட்டில் சாப்பிடுவார். இப்போ இந்த கலையம் இல்லைனா இந்த பாத்திரத்தில் சாப்பிட்றதோட விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாட்டை பிசைஞ்சு சாப்பிடுவோம். அப்போ நாம் வந்து பிசையும் போதே அது கூலாகிடும், அப்புறம் நல்லா சவைச்சி சாப்பிடுவோம். ஸோ உள்ளே வந்து அழகாக செரிச்சிரும், அப்போ தான் குசு விட்டா நாராது. அதுதான் கடைசியில் அங்கே வருது. நாம் எப்படி சாப்பிட்றோம், நாம் வந்து தட்டில் போட்டு அதை அப்படியே சாப்பிட்றோம், சவைக்க மாட்டோம், முழுங்குறோம். அப்போ இங்கே பல பிரச்சனையாகுது, அப்போ கொசு விட்டால் நார தான் செய்யும். சரி, இவ்வளோ தான், இதுதான் இதுவும் அவரோட லைஃப் ஸ்டைலில் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ உடலில் நமக்கு வந்து வர்ற நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து சூடு தான் பொதுவாக. ஏன்னா நிலம் நம்மளோட உடல் சூடாக வந்து நிலம் தாங்கும், அப்படி தான் நம்ம ஒரு வாழ்ந்துட்டுருந்தோம். அதனால தான் அவர் செருப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதை அப்படி கவனித்தோம்னா நமக்கு அப்படி ஒரு ஒரு இது வருது. அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, வழக்கமாக சினிமாவில் வந்து
ஒரு ப்ரோட்டகனஸ் இருக்காருன்னு வச்சுங்க. ப்ரோட்டகனஸ் இந்த சென்ஸ் இந்தியன் சினிமாவில் ஹீரோன்னு வச்சுப்போம். ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், நம்ம இந்த படத்தோட திரைக்கதை பற்றி பேசுகிறோம். ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக பல பேரை கொன்று அவர் ஜெயிப்பார். இதுதான் நம்ம ஹீரோ நரேட்டிவில் வரக்கூடிய விஷயம். புத்திசாலித்தனம் வந்து இங்கே வந்து பயங்கரமாக குளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவரோட புத்திசாலித்தனத்துக்கான சீன்ஸ் தான் பல படங்களில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னசென்ட், நான் சொன்ன இல்லையா, திரும்ப தான் இந்த இன்னசென்ட்டுங்கிற டேர்முக்கு வரேன். இவர் வந்து எப்படி இருக்காரன்னா, இன்னசென்ட்டாக இருக்கிறார். இன்னசென்ட்னா நாம் நமக்கு உடனே வர்ற தமிழ் வார்த்தை வந்து அப்பாவித்தனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா அப்படி இல்லை ஆக்சுவலாக. இப்போ என்னென்னா, கோர்ட்டில் வந்து கேட்பாங்க, சியா நீ வந்து மயில போய் புதைச்சிருக்க என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் ஏற்கனவே இடி விழுந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, மயில் செத்ததை எப்படிடா நான் சொல்லுவேன் அப்படின்னா. அது வந்து அப்பாவித்தனம் இல்லை, கரிசனம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருந்தது. எல்லாருக்காகவும் வருத்தப்படுற, அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு ஒருத்தர் ராமலிங்கர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்போ மயிலுக்காக இறங்குற மனசு இருந்தது, நாய்க்காக இறங்குற மனசு இருந்தது, மனுஷனுக்காக இறங்குற மனசு இருந்தது. அந்த மனசோட உருவம் தான் மாயாண்டி. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இடி விழுந்ததுனால இவனுங்க கவலையோடு இருப்பானுங்கன்னு நினைக்கிறாரு. அவனுங்க அப்படி இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அவர் நினைக்கிறாரு அவங்கள மேலும் கவலைக்குள்ள ஆக வேண்டாம், அந்த மயில் செத்தாக அவங்க கவலைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, மயில் செத்தாக கவலைப்படுற ஒரு ஆள் அவர் வாழ்க்கையில் இருக்கார். அதனால் அவர் சாப்பிட்டு முடித்தவொடனே அந்த விஷயத்தை சொன்னார், அதுதான் ராமையா. அப்போ அப்படியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் ராமையா கனெக்ட். நான் அதை கடைசியில் வரேன். ஸோ அந்த கரிசனம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம், அதாவது இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரோட்டகனிஸ் என்ன பண்ணார், யாரையும் காயப்படுத்தலை, யாரையுமே கொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறார். அப்போ இப்படியான ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் நரட்டிவ் ஸ்க்ரீன் பிளேயில் இது ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம். அவர் எங்கேருந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நாம் வந்து நாலெட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே குளோரிஃபை செய்யப்படுது. நம்ம எல்லாமே அறிவு அறிவு அறிவுன்னு தான் இந்த காலகட்டம் வந்து பேசிக்கிட்டே இருக்குது. இவர் எதுலேருந்து வராரு அப்படின்னா, இப்போ நான் அதை ஞானம்னு சொல்ல வரேன். எப்படின்னா, அவர் வந்து மொதல் அந்த நெல்லை எடுத்து ஒரு குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தைய, இப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டி என்னென்னா, எந்த அடல்ட்ரேஷனுமே இல்லாத ஒரு மனசு இருந்தது. அதுதான் அந்த கனெக்டு. ஸோ அதுலேருந்து அவர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, சைக்கலாஜிக்கலாக இந்த படத்தில் ஒரு அந்த இந்த ஸ்க்ரீன் பிளேயோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக ஒரு சைக்கலாஜிக்கல் நரேட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ மனுஷங்க வந்து தங்கள் வாழ்க்கையில் வர்ற எல்லா பிரச்சனைகளையும் கண்டு நாம் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இல்லை பிரச்சனை வந்தால் பயந்துடுறோம் அப்படின்னு தான் ஒன்று இருக்குது. ஆனால் பிரச்சனையை வந்து இன்னொரு பார்வை இருக்குது, பிரச்சனையை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க முடியும். இடி விழுந்தது அப்படிங்கிறது வந்து அதை ஒரு பிரச்சனையாக பார்க்காம அதை ஒரு இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் அப்படின்னு பாருங்களேன். அதனால தான் இங்கே வந்து விவசாயம் நடக்க போது இவங்க எல்லாருமே விவசாயத்துக்கு வரப்போகிறாங்க. ஸோ நேச்சர் வந்து எப்போவுமே தன்னை வந்து அப்படி தான், அதாவது லைஃப் வந்து அப்படி தான், இந்த லைஃப் வந்து ரொம்ப கம்பேஷனேட்டான ஒரு விஷயம். அது நம்ம மனுஷனுக்கோ இல்லை இயற்கைக்கோ வர்ற பிரச்சனைகள்ங்கிறது வந்து அது மூலமாக நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மீட்டெடுப்போம், இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை சரி பண்ணுவோம். ஸோ அப்படியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த ஸ்க்ரீன் பிளேயை பார்க்கலாம். அப்புறம் டெக்னிக்கலி வசனங்கள், இந்த வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது இவர் உண்மையிலே எனக்கு இந்த ஸ்கிரிப்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் எவ்வளோ ஆகும்னு என்னால் ஆஸ் அ ரைட்டராக புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஷார்ட்டுமே எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் இல்லை, எல்லாமே அவ்வளோ சரியாக இருக்கிறதா எனக்கு படுது. நான் சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, விவசாயம் பண்ணுற நிலத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ இதில் இருக்கிற முரணை பாரு, அதாவது நான் இவங்க தமிழில் சொல்கிறாங்க, அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, இப்படியான ஒரு இடம் இருக்குல்ல. அதை தான் நான் சொல்கிறேன், இந்த டைரக்ட் பாலிடிக்ஸ் ஆக்சுவலாக இது. அப்போ லட்ச லட்சமாக இருக்கிறான். இன்றைக்கி வந்து நிலம், இப்போ தாத்தா வந்து பணத்தை மதிக்கவே மாட்டார், அவர் விவசாயி. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண விரும்புகிறவங்க எல்லாருமே பணக்காரங்க. இப்போ இதுதான் இந்த லைஃப்குள்ளே இருக்கிற ஒரு முரண், அதை தான் அவர் சொல்கிறார் அழகாக. அப்புறம் ரேடியோவில் நீங்கள் வந்து அந்த யோகிபாபு வந்து கல்யாணிய கொசு வலையை அவுத்து விடும்போது ரேடியோவில் பின்னாடி வந்து ஒரு குரல் போய்கிட்டே இருக்கும், நம்ம ரமேஷோட குரல். அதில் ஒரு விஷயம் இருக்கும், அதாவது பிஎம் வந்து ஏழை நாடுகளுக்கு உதவி செய்வதற்காக வெளிநாட்டு பயணம் போகிறார் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து அகைன் அந்த இது
இப்போ அந்த தாத்தா வந்து திரும்ப விவசாயம் பண்ணுறதுக்கு போகிறதுக்காக விதை வாங்க போகும்போது அப்போ இந்த விதைய விதமாக கொத்து கொத்தாக காய்ச்சிரும். அப்புறம் ஒன்றே மறுபடியும் நீங்கள் வந்து விதையை வாங்கணும், ஏன் வாங்கணும், அதில் தான் விதை வருமா, இல்லை அதில் விதை வராது அப்படிங்கும் போது அந்த தாத்தா சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரி அந்த பயலுக்கு வந்து அவன் இதை கண்டுபிடிச்சவனோட மகனுக்கு விதை கொட்ட இல்லாமல் உள்ள பிறந்தா அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிற வசனமில் அகெயின் அவரோட லைஃப்பில் இருந்து அவர் ரொம்ப அழகாக ஒரு ஒரு கவுண்டர் அவர் அவரோட ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொன்று, இப்போ அந்த படத்தில் தொடக்கத்தில் வர்ற காட்சி, குளிக்க போகும்போது குளிக்கும் போது பசங்க பேசிகிட்டு இருப்பானுங்க, ஏன்னா லோனை இல்லை வாங்க வேண்டியதானே அப்படின்னோடனே லோன் வாங்க போனால் 1008 கேள்வி கேட்பாங்கப்பா அப்படின்னோடனே அதெல்லாம் மாட்டு கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பதில். சரி இதெல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து சேர்த்து தான் பார்க்கணும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஒரு இடம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஊருக்காரங்க வட்டிக்கு விடுறவங்க அந்த நிலத்தை விற்று எப்படியாவது அந்த கார்பரேட் கம்பெனி கொடுத்துருன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து இந்த தாத்தா கிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் வரல, ஒரு இடத்துல வந்துடுவாருங்கிற மாதிரியும் இருக்கும்போது மாறிடுச்சு, விவசாயம் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அவங்க வந்து வெளியில் வந்து சொல்லிப்பாங்க, அந்த அளவுக்கு அறிவு வளராததால் என்ன சொல்லி ஏமாற்ற முடியல அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அதாவது அறிவு வளர்ந்தால் தான் ஏமாற்ற முடியாதுன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அறிவு வளராததால் அவரை ஏமாற்ற முடியல அப்படின்னா, இப்போ நம்ம அதை கொஞ்சம் நிதானமாக அந்த ஒரு ஒரு வசனத்தை நம்ம ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அறிவுங்கிறது இங்கே எவ்வளோ குழப்பமானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். அப்போ அறிவுங்கிறது இட் இஸ் டோட்டலி அடல்ட்ரேட்டட் ஒரு விஷயம். இந்த அறிவு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, உதிர்ந்துடும் அது, இது அது அப்படியான ஒரு விஷயந்தான். அவர் வந்து தன்னுடைய ஒரு இன்ட்யூஷன் இல்லைனா ஒரு எமோஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து அட விடுப்பா நான் ஆட்டிக்கிறேன்னு சொல்ல முடியும். இல்லைனா கிரைண்டருக்கு நாங்கள் சுவிட்சப்பட்டால் கிரைண்டர் ஓடுன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சாதாரணமாக சொல்லுவார், இந்த நிலத்தை நான் கொடுத்துட்டேன்னா நான் காலையில் எதுக்கு எந்திப்பேன், நான் போய் எனக்கு இன்றைக்கி மாடு இருக்குது நல்லா இருக்குது நான் தண்ணி அதனால் நான் எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிணைப்பு இருக்கு இல்லையா, இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி. அது வந்து இப்போது ஏதோ அதுக்காக அவர் வந்து அந்த நிலத்தை வச்சுருக்காரு அப்படி கிடையாது, ஒரு அது அந்த இயற்கையோடு அவ்வளோ பிணைந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துருக்கேன். அதனால தான் அவர் வந்து ஏமா ஒரு உயிருக்காக 1000 உரை நீங்கள் வந்து கொல்லுவீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் உயிராக பார்க்க முடியுது. அந்த அப்புறம் அந்த படத்தில் வர பாடல்கள், நீங்கள் பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க. இந்த பாடல்களும் இந்த இசையுமே எப்படின்னா, இந்த பயிர் வளர்கிறதுக்கு உதவுகிற சூரியனும் மழையும் மாறி அப்படி ஒரு ஃப்ளோவில் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பறை ரொம்ப பரவலாக மிக சரியான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ரெண்டு சாதிகளுக்கு இடையில் பிரச்சனை இருக்கும்போது அந்த தாத்தா வந்து முதல்ல பசங்க போய் கூப்பிடுவாங்க, பெரியவங்களை பார்த்து பேசணும் அப்படின்னா பெரியவங்களை வர சொல்லுங்கள், எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. இப்போ பெரியவங்க வராங்க, பெரியவங்க வரும்போது என்ன சொல்கிறாங்க, தம்பி மனசார போய் கேட்கணும் அப்படின்னு அந்த தாத்தா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ மனசார கேட்கும்போது அந்த தாத்தா அதாவது இப்படி உட்கார்ந்துருக்கிறவர் பெரியவங்க வந்தோடனே அப்படி பதட்டத்தில் எழுந்திருப்பார் அந்த தாத்தா, ஐயோ வந்துட்டாங்கப்பா அப்படின்னு. அப்போ பரா சத்தம் கேட்கும், நல்ல சகுனம் இப்படின்னு தமிழ் சினிமாவில் இது வந்து பறை சத்தம் நல்ல சகுனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நாம் வழக்கமாக சிக்கி திவிக்கிற இல்லைனா நம்ம டீகோடர்ஸ் முதற்கொண்டு நாமளும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, படாத பாடுபடுற இடம் என்னென்னா லாஜிக். அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே லாஜிக் வேணும் இல்லையா. அப்போ லாஜிக்குங்கிறது ஒரு விதத்தில் நான் எப்படி பார்க்குறேன், இட்ஸ் அ ட்ராப் அப்படி தான் பார்க்குறேன் நான். எப்படி அதாவது ஒரு லாஜிக், அதாவது இந்த படத்தில் லாஜிக் எப்படி சட்டையறிக்கலாம் வருது அப்படின்னா, இந்த சாதி பிரச்சனை வருது பஞ்சாயத்தில், பையன் இந்த பக்கம் இருக்கான், அப்பா வெள்ளை சட்டை போட்ட ஒரு 10 வந்து சாதி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ குலதெய்வம் சாமி கும்பிடுறதுனால தான் வந்து ஊரில் மழை இல்லை, தண்ணி இல்லை, வெள்ளம் இல்லை, அது இல்லை இது இல்லை, ஆனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னோடனே அந்த மீசை வச்ச பெரியவர் வந்து எந்திரிச்சு எல்லாம் சரியாயிருன்னா என்னெல்லாம் நல்லா நடக்குதுன்னு எனக்கு லிஸ்ட்டு கொடு அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம சாமிக்கிட்டையும் அப்படி தானே வேண்டோம், இன்றைக்கி வந்து பக்தி அப்படி தானே இருக்கு இல்லையா, இவ்வளோ பணம் போட்டால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அப்போது இங்கே அங்கே அகைன் அதையுமே நான் வந்து இந்த ரிலீஜன் அப்படி தான் நான் பார்க்க விடுறேன். அப்புறம் இந்த சாமியை கும்பிட்டானா எனக்கு லிஸ்ட்டு கொடு அப்படின்னு ஒரு பெரியவரே கேட்குறாரு. அப்படி தான் இருக்குது. அப்படியே இன்னொன்று வந்தீங்கன்னா, இதே தாத்தா வந்து ஜெயிலில் நம்ம ஆல்வின் ரமையா பண்ண கேரக்டர் அவர்கிட்ட வந்து இந்த மண்ணல் இந்த டப்பால போடு, நடப்பால் தண்ணியை தெளி, இந்த சூரியனில் வை அப்படின்னா ரெண்டு நாளில் மழை பெஞ்சிருது, சாரி ரெண்டு நாளில் அதுக்குள்ளே வந்து ஒரு செடி வந்துடுது. இதில் எங்கே லாஜிக் இருக்குது?
ஓகேவா? நான் லாஜிக்கு மட்டும் டிரைவ் பண்ணுறதுக்காக அந்த விஷயம் சொல்கிறேன். இதில் லாஜிக்லாம் கிடையாது. அப்போ கடவுள் 1000 தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த மண் எவ்வளோ முக்கியமானது, இந்த மண்ணுக்கு இந்த மண்ணை சுற்றி நடக்கிற பாலிட்டிக்ஸ் அதுவும் இந்த படத்தில் வருது. அதை நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வர்ற பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இந்த இந்த படத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாமே ரொம்ப டைரக்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, டைரக்டாக சொல்கிறாங்க. அவங்க யாருமே தயங்குறதே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி தான் வாழ்ந்தோம் நம்ம. இன்றைக்கி தான் அச்சம் மடம் நாணம் பருப்புலாம் பின்னாடி வந்தது. பெண்கள் வந்து டைரக்டாக பேசுகிறாங்க. நம்ம கம்யூனிகேஷனுங்கிறது அப்படி தான் இருந்தது. ஏன்னா நம்ம இலக்கியத்திலே என்ன பண்ணோம்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் போது அவங்க முதல்ல வந்து அவங்க செக்ஸ் தான் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க அப்பா யார், நீ எந்த ஊர், அதெல்லாம் பின்னாடி தான் வந்தது. நம்ம அப்படி தான் ஒரு வாழ்க்கைலாம் வாழ்ந்தோம். அப்புறம் கலாச்சாரம் அது இது இதெல்லாம் வந்து இப்படி ஆகிட்டோம். ஸோ இந்த பெண் கதாபாத்திரங்கள் டைரெக்டாக இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் டைரெக்டாக அவங்களால உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அதை எந்த ஃபில்டரும் இல்லாமல் அவங்களால சொல்ல முடியுது. அதை சின்ன சின்ன பெண் கதாபாத்திரம், அந்த 22 பெண்ணாக இருக்கட்டும், இல்லை இந்த பாட்டிகளாக இருக்கட்டும், இல்லை அவனுக்கு வர மொறப்பொண்ணாக இருக்கட்டும், அப்படியே வந்தோன்னா ஜட்ஜாக இருக்கட்டும். இப்போ அந்த ஜட்ஜ், அதாவது ரேச்சல் ரெபேக்கா பண்ணியிருக்கிற அந்த ஜட்ஜ் கேரக்டர் என்ன அப்படின்னா, தன்னோட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த விரும்புகிற ஒரு ஆள். இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த அதிகாரத்துக்கும் மனசாட்சிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான போர்ட்ரையல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கவனமாக எழுதப்பட்டு, கவனமாக செய்யப்பட்ட, கவனமாக பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் அது. நம்ம உண்மையிலே அவங்களை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணோம். எங்கேயுமே தனக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு எதையானு ஒன்று இருக்குதே, அது வேறு துடிச்சிட்டே இருக்குதேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை எங்கேயுமே காட்டிக்கவே முடியாது. இந்த தாத்தாவை 15 திரும்ப 15 வைக்கிறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இப்படியே இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட், அது ஒரு ஒரு கத்தாசு சொல்லலாம். அதாவது அந்த தாத்தா இறந்துட்டாருங்கும் போது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஜட்ஜெலாம் காணாமல் போய் அவங்களே அந்த கேபினுக்கு வந்து சைன் ஆச்சு அப்படி இப்படின்னு பார்த்து அவங்க வந்து நிற்கிறது, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட். ஒரு அவர் எவ்வளோ உள்ள இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஈரம் அப்படியே அப்படி மெதுவாக துளிர்த்து வர்றது இருக்கு இல்லையா, அப்படியான ஒரு காட்சி அது. அதே மாதிரி இந்த படத்தில் பேரலாம் இன்னொரு கேரக்டர் வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா அந்த கான்ஸ்டபுள் பூச்சிக்கன் கேரக்டர். இப்போ இந்த தாத்தா வந்து ஒரு வாஸ்ட் ஸ்பேஸ், நிலம், காற்று, சூரியன், வெயில், வெளிச்சம் அப்படின்னு எப்படி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேசஸ், க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போய் மாட்டினாரோ, அந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒருத்தன் வெளியே வந்தான். அவன் தான் அந்த கான்ஸ்டபுள் பூச்சிக்கன். அங்கே அதிகாரம் அது இது லொட்டு லொசுகன்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து, ஐயா அங்கே இந்த 2 தான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும், இல்லை சட்டை பேண்ட் எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்கிறதா இருக்கட்டும், கடைசியில் அவரோட ஒட்டுமொத்த சப்ரஷனையும் சாமி ஆடி அருள் வந்து சாமி ஆடுறது அப்படிங்கிறதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ரஷன் எல்லாத்தையுமே நாம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய வழிபாடுகளில் இருந்தது அப்படிங்கிறது தான். பெண்கள் சாமி ஆடினாங்க, பெண்கள் சாமி ஆடாங்கன்னா அப்போ அவ்வளோ சப்ரஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆண் அவ்வளோ பெரிய மீசை, அந்த மீசையுமே அந்த படத்தில் விமர்சனப்படுத்தப்படுது. ஆனால் அந்த ஆள் வந்து சாமி ஆடினா அப்படிங்கிறது அதுதான். இப்போ அந்த ஆளோட கத்தாசிஸ் அது. அப்போ அவருக்கு அங்கே வந்து ஒரு லிபரேஷன். ஸோ இப்படி இந்த தாத்தா இங்கேருந்து இப்படி போனாருன்னா, இந்த கான்செப்ட் இங்கேருந்து இப்படி வந்தார். ஸோ இப்படியான ஒரு பேரலல் நரேட்டிவ் ஒன்று இருக்குது அந்த கேரக்டரில். அப்புறம் நாம் வந்து ஜென்ரலாக புரிஞ்சிக்கப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த காமெடி ட்ராக்குக்காக சில கேரக்டர்ஸ் இருக்குதா அப்படின்னா, இப்போ யோகி பாபு கேரக்டர் அப்படி இருக்குதா, இல்லைன்னா அந்த மண்டையில் முடி இல்லாமல் வழுக்கையோடு இருக்கிற கேரக்டர் வந்து ஒரு காமெடி ட்ராக்காக இருக்குதா அப்படின்னா, நான் அதை இப்படி பார்க்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அந்த யோகி பாபு கேரக்டரை இப்படி பார்க்கலாம். அதாவது இந்த ஊருக்குள்ளே நிலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ ஒரு அதை இளைய சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற கூட்டங்களாக நான் வந்து வேறு வேறு ஆட்களை பார்க்குறேன். ஒன்று யோகி பாபு இப்படி பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கிறோம்ப்பா, நான் யாருக்கும் எதுவும் பண்ணல, நான் பண்ணுறேன், நிலத்தை வைக்கிறேன், யானையை வாங்குகிறேன், யானை ஆசீர்வாதம் பண்ணால் நீ காசு போடுவேன். அகெயின் இட் இஸ் எ கிரிட்டிசிசம் ஆன் ரிலிஜன். அவ்வளோதான் விஷயம். நான் புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வரான். அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிறான், சந்தோஷமாகிறான், சட்டையில் 2 பட்டனை அவுத்துட்டுட்டு அந்த யானையை போல் நிதானமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அதுதான் அப்படி தான் நான் யோகி பாபுவை பார்க்குறேன். அப்படியே இளைய இன்னொரு சில கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, சுற்றி 1008 பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு முடி வளரலைங்கிறது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் படு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு விட்டேத்தியா
தன்னை சுற்றி நடக்கிற எதையும் கவனிக்காமல் எது மேலேயும் முழுமையாக ஈடுபாடு இல்லாமல் சரக்கடிச்சிட்டு மயில்கறி திங்கிற ஒரு இளைஞர் கூட்டம் இங்கே இருக்குது. அதே ஊரில் தான் இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷனாக அதை பார்க்கலாம் நம்ம. அவங்களை பாருங்கள், எது எதனா எதையா ஒன்று ஊற்று, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஆனாலும் ஊற்று. அப்போ அந்த ஒரு மெனக்கேடல் கிடையாது. எதுக்கு அதை காத்திருத்தல் நான் ஒன்று சொன்னலையா, வரும் நிலவேம்புக்கு நீ வந்து ஒரு ட்ராவல் போகணும் அப்படின்னா நம்ம போக மாட்டோம், நாலு கிடச்சிச்சு ஒன்றுக்கு போக மாட்டேங்கிறோம். இருந்த ஒரு நிலவேம்பை டெங்குக்கு அடிச்சிட்டானுங்க, இன்னொன்று போச்சு இப்படின்னு சொல்லப்படும் போது, அப்போ அந்த நிலவேம்புக்காக நம்ம இவன் ஏன் போக மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா எனக்கு உடனே கிடச்சிடணுமாப்பா, மாடு நக்குனா உடனே முடி வளர்ந்தா ஓகே, இல்லைன்னா அந்த இதெல்லாம் குத்துனவுடனே வளர்ந்துடணும் ஏதோ ஒன்று. அதுக்கு தான் அந்த விக்குங்கிறதும் அகெயின் எதுவுமே வளராதுன்னா ஒரு விக்கியாவது மாட்டிக்கிறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணும். அதாவது 4G பத்தாது, 5G 6G 7G செத்து போன சிவாஜி வந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக இப்போ எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு வாழ்கிற ஒரு கூட்டம் இப்படி. அதுக்கடுத்து இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குது, நான் வாழ்ந்தால் மட்டும் போதும், இந்த ஊரே விற்றுறேன், இந்த ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் விற்றுறேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் கார்பரேட் கம்பெனி கொடுத்துட்றேன், எந்த துரோகத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு வட்டிக்கு விட்டு வாழ்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் என்ன பண்ணுது, அந்த தாத்தாவோட நிலத்தில் மயிலை கொன்று போடுது, அதுவும் அந்த படத்தில் சொல்லப்பட்டுருச்சு. ஆமாம், ஸோ இட் இஸ் எ ட்ராப் அகெயின். அது வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல யோகி பாபு வந்து ஏன்டா நீ என்ன பண்ண அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. அது அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக எழுதப்பட்டிருக்கு. இதை உண்மையிலேயே எழுத்து அச்சீவ் பண்ணுறது வந்து இட் இஸ் எ டாஸ்க், அதுக்கு ஒரு காலமாகும், அவ்வளோ கவனமாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் சொல்லப்படுது. அப்போ இப்படி ஒரு கூட்டம் இருக்குது அதே இளைஞர்கள் மத்தியில். இன்னொருத்தர் இருக்கார், அதுதான் ராமையா. அப்போ இந்த இளைஞர் கூட்டத்துலேருந்து இந்த ராமையா யார் அப்படின்னா, இப்போ ராமையாவை வந்து நாம் விஜய் சேதுபதி பண்ண அந்த கதாபாத்திரம் ராமையாவை நாம் பார்த்தோன்னே நாம் என்னவா அவரை உள்வாங்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு மனம் அன்ஸ்டேபிளாக, மனநிலை சமன் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நாம் உள்வாங்குறோம். ஆனால் அந்தால் வந்து மலையை எண்ணிக்கிட்டு இருக்கான். மனநிலை சரியாக இருக்கிற நாம் ஒருபோதும் அதை செஞ்சதே கிடையாது. அப்போ இந்த இடம் இருக்குதுல்ல, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொன்று, இப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரீசன்ட் டைம் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கேரக்டர். ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அகெயின். இப்போ அந்த கேரக்டர் வந்து இப்போ ராமையா வந்து அக்கா பொண்ணு செத்து போச்சு, ஆனால் அவர் நம்புகிறாரு அந்த பொண்ணு சாகலை அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அவர் மனசில் இருக்குது. அப்போ இப்போ அகெயின் இதை நாம் கொஞ்சம் விலகி ஸ்பிரிச்சுவலாக பார்க்க முடிஞ்சா, அப்போ நாம் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை மட்டும்தான் வேல்யூ பண்ணுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ராமையா வந்து அவள் ஃபிசிக்கலாக இல்லை அப்படிங்கிறதையுமே அவர் மறுக்க தான் செய்கிறான். அவள் என் வாழ்க்கையில் இருக்காயா, உங்களுக்கு தெரிலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தன் வாழ முடியுதுல்ல. அந்த மனசு யாருக்கெல்லாம் புரியும் அப்படின்னா மாயாண்டிக்கு தான் புரியும், நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா எனக்கு வந்து கண்ணில் பார்க்கணும் நான் அப்படிங்கிற நம்ம ஒரு வரட்டு அறிவில் நாம் சில விஷயங்களை பார்த்து கீத்து அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ எனக்கு கண்ணில் பார்க்காத நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு முரட்டு பிடிவாதம் ஒன்று இருக்குது. ஆனால் அதையெல்லாம் இப்போ நாம் வந்து சரி ஓகே பார்த்ததெல்லாம் தான் நம்புவோம் அப்படின்னா, இப்போ இந்த உலகம் எங்கே முடியுதுன்னு நம்ம ஒருபோதும் பார்க்க போகிறதே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் எங்கே தொடங்குது எங்கே முடியுதுங்கிறதையும் நம்ம ஒருபோதும் பார்க்க போகிறது கிடையாது. நாம் பார்க்காத, நாம் தெரிஞ்சுக்கொள்ளாத, நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாத, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத விஷயங்கள் தான் ஏராளம். நாம் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் அகைன் பாட்டி சொன்னது தான், கட்டுறது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. அப்படி தான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒருபோதும் நம்ம எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது, ஆனாலுமே நம்ம அறிவை தான் வந்து மெச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த லாஜிக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த லாஜிக்லேருந்து இந்த படம் பல இடங்கள்லேருந்து வெளியில் வந்து நிற்கிது. அதுதான் குறிப்பாக அந்த ராமையாவோட கேரக்டரைசேஷன். அப்போ இந்த ராமையாவோட கேரக்டரைசேஷன், அந்த தாத்தா அதாவது அவருக்கு சாப்பாடு வைக்கும்போது ராமையாவுக்கு ரெண்டு தட்டு, இவருக்கு ஒரு, இப்போ ரெண்டு தட்டுனா ராமையாவோட இப்போ காதலிக்கும் ஒரு தட்டு. அதை அவர் செய்கிறார், ரொம்ப இயல்பாக செய்கிறார். நம்ம வழக்கமாக மணிகண்டன் அதுக்கு தனியாக ஷார்ட்லாம் வைக்கலை, ரெண்டு தட்டுக்கு ஒரு க்ளோஸ்அப்லாம் வைக்கவே இல்லை. நம்ம கவனித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவர் ரெண்டாவது தடவை வந்து மாயாண்டி சாப்பிட மாட்டார், அப்போ அவர் மட்டும் சாப்பிடும்போது அதே ரெண்டு தட்டு இருக்கும், அவருக்கு ரெண்டு தட்டு இருக்கும். ஸோ இப்படியான அதான் திரும்ப திரும்ப நம்மளோட கவனத்தை தான் இந்த படம் வந்து கோருது. ஸோ அப்போ அதை நம்புகிற ஒரு ஆள், அதாவது
அவனோட அன்பு இருக்குல்ல, அது அவ்வளோ உண்மையானது. அதை நம்புகிற, அதை வேல்யூ பண்ணுற ஒரு மனசு மாயாண்டிக்கு இருக்குது. இப்போ அந்த மனசை தான் நாமெல்லாம் தொலைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர்ற செய்தி. ஸோ அந்த அந்த ஒரு அந்த 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 பர்டிகுலர் போர்ட்ரேயில், அதாவது இந்த ராமையாவோட கதாபாத்திரம் முதல் காட்சியில் தொடங்கி ஒரு இதுவரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாரை ஒயிட் ஷார்ட்டில் இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டாங்க. அவர் வந்து ஒரு ஒயிட் ஷார்ட்டில் அவர் என்னெல்லாமோ பண்ணிவிட்டு ஒரு லாங் ஷார்ட்டில் அங்கேருந்து அப்படியே மெதுவாக நடந்து வராரு. அப்புறம் அந்த இப்போ அகெயின் அந்த ஒரு விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு ஸ்டார் இந்த இந்த கேரக்டரை பண்ணுறதில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நாம் வழக்கமாக ஏதோ ஒரு ஹீரோ படங்களில் ஒரு ஸ்டார் வரான்னு வச்சுப்போமே, அப்போ நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, இல்லை இங்கே இதுவரைக்கும் நரேட்டிவ் என்னவாக இருந்திருக்குது அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற ஹீரோவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அப்போ இந்த ஸ்டார் வந்து காப்பாற்றிடுவார் அந்த ஹீரோவை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தான் நம்ம இதுவரைக்குமே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த ஸ்டார் வந்து, விஜய் சேதுபதிங்கிற ஸ்டார் வந்து மாயாண்டிங்கிற தாத்தாவுக்கு பிரச்சனை வரும்போது அவர் இல்லவே இல்லை. அப்போ நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவர் வந்து ஏதாவது பண்ணுவார், பண்ணவே இல்லை, பார்த்தா அவர் காணாமே போய்டுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ காணாமல் போகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து தாத்தாவை காப்பாற்றலை, ஓகே ஃபைன், அவர் வந்து மாயமாக மறைஞ்சிட்டார் அப்படின்னு போனால், இப்போ இந்த படம் என்ன சொல்ல வருது, அவர் மாயமாக மறைஞ்சி போனார் ஆனால் மழையாக வந்தார் இந்த ஊரை காப்பாற்றினார், அதுதான் இந்த படம் சொல்ல வருது. ஆக்சுவலாக நம்ம கடைசியில் மழை பெய்யுது இல்லை, அது வந்து அதுதான் இதை இப்படி தான் பார்க்கணும். அவன் மறைஞ்சிலாம் போகல, அவன் மழையாக வந்தான். அப்போ தாத்தாவை காப்பாற்றுறது வந்து விஷயம் கிடையாது, அந்த ஊரை காப்பாற்றுறது தான். ஸோ இப்படி இதை பார்க்கணும் ஆக்சுவலாக. அப்போ மழையாக வந்தான், ஊரை காப்பாற்றினான் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் நம்புகிறான் இல்லையா. அந்த மனுஷன் எப்படி அப்பட்டவனாக இருக்கிறான்னா, மாடு மனுஷனும் ஒன்றுன்னு நம்புகிற ஒரு மனுஷன், மாடு திங்கிறத நான் திம்பேன் அப்படின்னு புண்ணாக்க தின்னு பார்க்குற ஒரு மனுஷன், இல்லைனா ஒரு பிடி மண்ணை சாமியாக்கி அதுமே அதை 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 கும்பிட்டு விவசாயம் பண்ணுற ஒரு மனுஷன் உன்னை நம்பினார் இல்லையா, அதை நானும் நம்புகிறேன். நன்றி. ஓ சாரி.